ஓகே, ஸ்டோரி டைம். ஹெட்ஃபோன்ஸை போட்டுக்காங்க. இங்கே பல பேர்த்தோட வாழ்க்கையில் அமானுஷ்யமான நிறையா விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கறதுக்கு உண்மையாலுமே பயங்கரமாக இருக்கு. அதே மாதிரியான பயங்கரமான ஒரு ஸ்டோரியோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய கோ ஸ்டோரிஸை நான் நரேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு அந்த ஸ்டோரியை சென்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டோரி உங்களோட வாழ்க்கையில் உண்மையாக நடந்ததாக இருக்கலாம், இல்லைனா பாதி உண்மை பாதி கற்பனையாக இருக்கலாம், இல்லைனா முழுக்க முழுக்க கற்பனையாக கூட இருக்கலாம். நீங்கள் அனுப்பக்கூடிய பேய் கதைகள் த்ரில்லிங்காகவும் லென்த்தாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அதை நரேட் பண்ணுவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். நமக்கு இந்த ஸ்டோரியை மலேசியால இருந்து மாலினி அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த கதையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ்ட் இயர் டிசம்பர் 16th நானும் என்னோட ஃபியான்சியும் மேரேஜ் சாரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரமா கார்ல டிராவல் பண்ணி போய்கிட்டு இருந்தோம். எனக்கும் அவருக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லிக்க யாருமே இல்லை அப்படிங்கறதுனால எங்களோட மேரேஜை ரொம்பவே கிராண்டா நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம். இப்படி இருந்த அந்த சமயம் தான் என்னோட வாழ்க்கையில நடக்கக்கூடாத சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. நாங்க ரெண்டு பேரும் கார்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போய்கிட்டு இருந்தோம். அப்ப வழி தெரியணும் அப்படிங்கறதுக்காக நான் கூகுள் மேப் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த கூகுள் மேப்ல ஒரு வித்தியாசமான வழி ஒன்னு காட்டுச்சு. அந்த வழியை பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருந்தது. அது ஒரு காட்டு வழி பாதை. எனக்கு அந்த பாதை வழியா போறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. என்னதான் எனக்கு பயமா இருந்தாலும் பக்கத்துல இருந்த என் ஃபியான்சி கிட்ட இதை பத்தி நான் எதுவுமே சொல்லல. ஏன்னா கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது நம்ம பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி நான் அமைதியாவே இருந்துட்டேன். நான் பக்கத்துல உட்காந்துகிட்டே வெளியில வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்ப சைட் மிரர் மூலமா காருக்கு பின்னாடி ஏதோ ஒன்னு வித்தியாசமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. என்ன அப்படின்னு சொல்லி உத்து பார்க்கும் போது யாரோ ஒரு பொண்ணு எங்களை நோக்கி ஓடி வர மாதிரி இருந்து அவ ரொம்ப வேகமாவே எங்க கார் கிட்ட ஓடி வந்துகிட்டு இருந்தா. இத பத்தி நான் உடனே என்னோட ஃபியான்சி கிட்ட சொன்னேன். என்னோட ஃபியான்சியும் அப்படியா அப்படின்னு சொல்லி சைட் மிரர் வழியா பார்த்தப்ப அங்க யாருமே இல்ல. நிஜமால பின்னாடி ஓடி வராங்களா எனக்கு யாருமே தெரியல அப்படின்னு சொன்னாரு. நானும் என்னுடைய கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு திரும்பி பார்த்தேன். பின்னாடி யாருமே எங்க காரை நோக்கி ஓடி வந்துட்டு இருந்த அந்த பொண்ணு எங்க போனா? ஒருவேளை இது எனக்கு எதனாச்சும் பிரம்மையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். இதை பத்தி நான் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்த அந்த சமயம் தான் என்னோட ஃபியான்சி ஒரு மணி நேரமா நம்ம ஒரே பாதையில சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி நான் வெளியில பார்த்தப்ப போன பாதையிலே நாங்க திரும்பி திரும்பி வந்துகிட்டு இருக்கோம். இது எனக்கு ரொம்பவே பயமா இருந்தது. எங்களுக்கு இந்த சமயம் என்ன பண்றது அப்படின்னு தெரியல. நாங்க காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு கூகுள் மேப் எடுத்து வேற எதனாச்சும் ரூட் இருக்குமா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தோம். அந்த சமயம் புதுசா ஒரு பாதையை காட்டுச்சு. சரி, நம்ம இந்த பாதை வழியா போலாம் அப்படின்னு சொல்லி உடனடியா கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பணும். என்ன ஏது அப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. எங்க காருடைய பின் சீட்ல இருந்து ஏதோ ஒரு குழந்தை அழுகிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த விஷயத்த நான் மட்டும்தான் திரும்பி பார்த்து நோட் பண்ணேன். அவர் இந்த குழந்தை சத்தத்துக்கு கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணல. இதை வச்சே எனக்கு தெரிஞ்சது அவருக்கு அந்த சத்தம் கேட்கல அப்படின்னு. உடனே நான் சரி இது நம்மளுடைய பிரம்மையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த நான் இக்னோர் பண்ணிட்டேன். இப்படி நாங்க அந்த கார்ல போய்கிட்டு இருக்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு காரை சுத்தி ஒரே புகையா இருந்தது. அந்த புகை எங்களுடைய கார்ல இருந்தா வந்தது அப்படின்னு தெரிஞ்சது. உடனே நாங்க ரெண்டு பேரும் பயந்து போயிட்டு கார அதே இடத்துல ஓரமா நிறுத்திட்டோம். என்னோட ஃபியான்சி காரை சுத்தி சுத்தி பார்த்து செக் பண்ணிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணியும் என்ன பிரச்சனை அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் கார் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு தெரியல. அப்ப அவரு மலேசியால இருக்கக்கூடிய எமர்ஜென்சி நம்பரான 999 கால் பண்ணாரு. இந்த மாதிரி நாங்க வந்த கார் புகையரிச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசினாரு. அந்த சமயம் இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி நாங்க திரும்பி பார்த்தப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. கூகுள் மேப் பார்த்து வேற வழியா போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தா நாங்க முத மேப்ல காட்டினா அந்த காட்டு பகுதிக்குள்ளதான் இன்னமும் நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சது. இந்த விஷயத்த நோட் பண்ணனா பயந்து போயிட்டு உடனடியே இந்த விஷயத்த ஃபியான்சி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அந்த காருடைய கதவை திறந்துட்டு வெளியில போனேன். ஆனா காருக்கு வெளியில என்னோட ஃபியான்சியை காணும். நான் அவருடைய பேரு சொல்லி கத்திக்கிட்டே ஒவ்வொரு இடமும் போய் பார்த்தேன். ஆனா எங்கேயுமே அவரை காணும். உடனே நான் அவருக்கே கால் பண்ணி பாத்தரலாம் அப்படின்னு சொல்லி என்னோட ஃபியான்சிக்கு நான் கால் பண்ணி பார்த்தேன். அப்ப அவருடைய போன் ரிங் காருக்குள்ள இருந்து அடிச்சது. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, அவருடைய போன் காருடைய பேக் சைட்ல இருக்குது அப்படின்னு. இதனால நான் என்னது இந்த போன் இங்க இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே திரும்பி பார்த்தப்ப அப்ப நான் முன்னாடி பார்த்தா அதே பொண்ணு என்னன்னு
நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்கிறத பார்த்தேன். இந்த சமயமும் எனக்கு என்ன நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணோட முகம் கிளியராகவே தெரியல. டக்குன்னு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பயத்தில் நான் சடனா காரை ஓபன் பண்ணி காருக்குள்ள உட்காந்து லாக் பண்ணிக்கிட்டேன். இப்படி நான் காருக்குள்ள உட்காந்துகிட்டு சைட் மிரர் மூலமா அந்த பொண்ணு எங்க அப்படின்னு பார்த்தேன். அப்ப அந்த பொண்ணு என்ன நோக்கி ரொம்ப ரொம்ப கிட்ட வர மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நான் ரொம்ப பயந்து போய் கண்ணை மூடி அழ ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட ஃபியான்சி என் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே நான் கண்ணை திறந்து எதை பத்தியுமே கவலைப்படாம அந்த காரை விட்டு வெளியில ஓடி போனேன். அங்க ஓட ஆரம்பிச்சனா எல்லா இடத்துலயுமே என்னோட ஃபியான்சி எங்க அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தேன். ஒரு இடம் விடாம தேடினேன். ஆனா அவரு எங்க தேடியுமே கிடைக்கவே இல்லை. இப்படி நான் தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல மறுபடியும் அவரோட குரல் கேட்டுச்சு. இந்த குரல் ரொம்பவே பக்கமா இருந்து கேக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணும். இப்படி எனக்கு அவருடைய குரல் கேட்டுக்கிட்டே இருக்க நானும் விடாம அவரை தேடிக்கிட்டே இருந்தேன். எங்க பார்த்தாலும் அடர்ந்த காடா பெரிய பெரிய மரமா தெரிஞ்சது. இது எல்லாமே எனக்கு பயமா இருந்தது. இப்படியே நான் அந்த ரோட்ல ஒரு அரை மணி நேரம் ஓடி இருப்பேன். அப்பதான் தூரத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி நிக்கிறத நான் பார்த்தேன். அந்த காரை சுத்தி ஆம்புலன்ஸ் போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருந்தாங்க. இதை பார்த்த உடனே ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உடனடியா நான் ஹெல்ப் கேட்கறதுக்காக போனேன். நான் அந்த இடத்துக்கு போயிட்டு என்னை காப்பாத்துங்க, என்னோட ஃபியான்சியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்தி கதறி அழுகிறேன். ஆனா யாருக்குமே என்னுடைய குரல் கேட்கவே இல்லை. யாருமே என்ன கண்டுக்கல. அங்க இருக்கிற எல்லாத்தையுமே நான் கூப்பிட்டு பார்த்தேன். எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. அந்த சமயம் தான் எனக்கு பயங்கரமான ஷாக் ஒன்னு காத்துக்கிட்டு இருந்தது. அது என்னன்னா அந்த காருக்குள்ள என்னோட ஃபியான்சி ரொம்ப மோசமான முறையில இறந்து கிடந்தாரு. அங்க இருந்த ஒரு இரும்பு கம்பி அவரோட நெஞ்சில குத்தி இருந்தது. நான் அதே இடத்துல பயங்கரமா கத்தி அழுகிறேன். ஆனா யாருக்குமே என்னோட குரல் கேட்கல. அந்த சமயம் தான் அந்த வண்டிக்கு பக்கத்துல இருந்தே இன்னொரு ஆபீசர் அந்த காருடைய பின் சைட் லெப்ட் ஆயிருக்கிட்ட இன்னொரு பாடி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் பார்த்தப்ப காருக்கு பின்னாடி என்ன துரத்தன அந்த பொண்ணு போட்டிருந்த அதே டிரெஸ் போட்டுக்கிட்டு அங்க ஒரு பொண்ணு இறந்து கிடந்தது. நான் அந்த இடத்துல கடந்த அந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தேன். அப்பதான் அந்த பொண்ணுடைய முகம் எனக்கு கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சது. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நான் தான். இப்படி நான் பாத்துக்கிட்டு இருந்த அந்த சமயம் இந்த பாடியில இன்னும் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாருமே பாடி எடுத்து ஆம்புலன்ஸ்ல வச்சு அனுப்பி வச்சாங்க. அதே இடத்துல தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்த எனக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. ஒண்ணுமே புரியாம முழிச்சுக்கிட்டு நான் திரும்பி பார்த்தப்ப எனக்கு சைட்ல கருப்பு கலர்ல ஒரு உருவம் இருந்துச்சு. அந்த உருவம் பாக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருந்தது. அதை பார்த்தனா பயத்துல அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்தேன். நான் கண்ணை திறந்து பார்த்தப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். எனக்குள்ள பல கேள்விகள் போய்கிட்டே இருந்தது. என் லைஃப்ல அன்னைக்கு அந்த காட்டு பகுதியில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு சில விஷயங்களுக்கான பதில்கள் கிடைச்சது. நாங்க அன்னைக்கு கார்ல இருட்டு பாதையில ரொம்பவே வேகமா போய்கிட்டு இருந்தோம். அந்த சமயம் எங்க கண்ணுக்கு முன்னாடி, அதாவது காருக்கு முன்னாடி, கருப்பு கலர்ல ஒரு உருவம் போற மாதிரி தெரிஞ்சது. இதை பார்த்த எங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. பயத்துல கார் கண்ட்ரோலே இல்லாம போய்கிட்டு இருந்தது. இதனால ஒரு இடத்துல ஸ்ட்ரெயிட்டா போய் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த ஆக்சிடென்ட்ல என்னோட பியான்சியோட நெஞ்சில இரும்பு குத்தி அவர் வழி தாங்க முடியாம ரொம்ப பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் எங்க கார்ல இருந்து புகை வர ஆரம்பிச்சது. நாங்க ஹெல்ப் கேட்டு 999 கால் பண்ணோம். அவங்க வர்றதுக்குள்ள அந்த ரோட்ல போற யாருக்கிட்டயாச்சும் நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நான் காரை திறந்துகிட்டு வெளியில ஓடி போனேன். ஆனா ரொம்ப நேரம் ஆகியுமே அந்த ரோட்டு பக்கம் யாருமே வரல. எனக்கு ரொம்பவே பயம் அதிகமாச்சு. அந்த காருடைய ஒரு ஓரத்துல வந்து நான் மயங்கி விழுந்துட்டேன். ஒரே நைட் எங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே புரட்டி போட்டுருச்சு. என்னோட கல்யாண கனவு மொத்தமா கலைஞ்சு போயிருச்சு. இப்ப அன்னைக்கு நான் பார்த்த அந்த கருப்பு உருவம், அந்த பேய் தினம் தினம் என்னோட கனவுல வந்து வந்து போகும். அன்னைக்கு ஹைவேல நடந்த அந்த சம்பவம் தினம் தினம் என்னோட கனவுல வந்துகிட்டே இருந்தது. என்னோட கனவுல டெய்லி நாங்க அந்த ரோட்ல போய்கிட்டு இருக்கோம், டெய்லியும் ஆக்சிடென்ட் ஆகுது, டெய்லி அந்த கருப்பு உருவத்தை பார்ப்பேன், டெய்லியுமே நான் அழுதுகிட்டே தான் எந்திரிப்பேன். இந்த ஸ்டோரி தான் நமக்காக மாலினி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரியில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியில் நடந்த அந்த ஆக்சிடென்ட் உண்மையாலுமே நடந்திருக்கு, அவங்களோட ஃபியான்சி உண்மையாலுமே இருந்திருக்காங்க. இந்த கதையில மீதி நடந்த சில விஷயங்கள்லாம் கற்பனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எது எதெல்லாம் கற்பனை அப்படின்றது கிளியரா தெரியல. ஆனா இந்த கதையை படிக்கும் போது, இந்த கதையில அவங்க ஃபியான்சி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் கண்டிப்பா இது ஒரு கற்பனை கதையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா உண்மையாலுமே அவங்களோட ஃபியான்சி வந்து இறந்துட்டாங்க, அவங்க லைஃபே மாறிடுச்சு அப்படின்னும் போது அது நிஜமாலுமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அன்னைக்கு நைட் இவங்களோட லைஃப்ல இவங்க கண்ணு முன்னாடி நடந்த அந்த விஷயம் அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படின்னு கூட எனக்கு இப்ப சொல்ல வரல. சோ லைஃப்ல உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும், இதை விட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து அந்த கனவுல இருந்து நீங்க கம்ப்ளீட்டா குணமாயி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும். இவங்களோட இந்த ஸ்டோரியை கேட்கறப்ப உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொருத்தவங்களுடைய கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்.